மாதாவாய் பெயர் எடுத்து புள்ளக்குட்டி மாதாவாய் பெயர் தெரிந்த புண்ணியவதிக்கு அவள் புகழ்பாட பிள்ளைகள் யாம் முனைந்தெடுக்கும் நவநாளாம். பாராளும் எம் தாயே ஜபமாலை மாதாவே, தாராயோ உன்னருளை தஞ்சமம்மா உன்மடியே, தஞ்சமம்மா உன்மடியே. ஒவ்வொரு நாளும் இந்த ஜபமாலை மாதாவிற்காக ஒரு சிறு பிரார்த்தனை, சிறு மன்றாட்டு செலுத்தி அவரிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் தருபவள் அந்த அன்னை. குறிப்பாக இந்த இறுதி நாளில் தேர்ப்பவனி மிகவும் அருமை. நீங்கள் அழைத்தல் என்பது ஒரு கொடை. இந்த கொடையை நான் அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்டேன். இந்த 270 சிறப்புமிக்க இந்த வீரமாமுனிவர் கட்டிய இந்த திருக்கோவிலிலே நாங்கள் இந்த சங்கம் இருப்பதால் நாங்கள் பெருமை கொள்கிறோம். என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கிறது. லூக்கா 1:47. சின்ன ரோமாபுரியாம் எம் திருச்சி மாநகரம். வீரமாமுனிவர் வடித்ததாம் எம் பழைய கோவில் பங்கு. தாய்க்கு திருநாளாம் எம் பங்கிலே, ஜபமாலை தாய்க்கு நவநாளாம் எம் பங்கிலே. 2¼ நூற்றாண்டுகளாய் இருள் நீக்கி அருள் தந்து புதுமைகள் பல புரிந்து பிள்ளை கொடு மாதாவாய் பெயர் எடுத்து புள்ளக்குட்டி மாதாவாய் பெயர் தெரிந்த புண்ணியவதிக்கு அவள் புகழ்பாட பிள்ளைகள் யாம் முனைந்தெடுக்கும் நவநாளாம். முதல் நாளிலே அன்னையின் திருக்கொடியை எடுத்து வந்து அண்ணாந்து பார்க்கும் ஆகாயத்தில் ஏற்றி வைத்தோம். அடுத்து வரும் நாட்களில் அன்னை அவள் அக்டோபர் மழையிலே அனுதினமும் நனைவாளாம். அவள் அன்பு மழையிலே அனைவரையும் நனைப்பாளாம். தேரோடும் வீதியிலே ஆவலோடு வருவாளாம். அன்போடு அனைத்தே ஆறுதலை தருவாளாம். ஆனந்தமாய் பாடிடுவோமே அவள் திருப்புகழினை. நவநாளிலும் திரளாய் சேர்வர் மக்கள், நன்றி நிறை மகிழ்வில் திளைப்பர் மக்கள். பங்கு மக்களோடு பிற மக்களும் பாரம்பரியமாய் பழைய கோவிலுக்கு வருவதும் வழக்கமே. எம் நவநாள் ஜபத்தின் ராகமும் ஒரு தனி சுகமே. 9ஆம் நாளில் ஒரு வீதி விடாமல் வலம் வந்து வரம் தரும் நாயகியே, எல்லையில்லா பேரன்பால் பங்கின் எல்லை வரை வரும் நாயகியே, உன் வருகைக்காக தெருவை கூட்டி தூய்மை காப்போம். எம் வீட்டு விசேஷமாய் உறவை கூட்டி விருந்து வைப்போம். நள்ளிரவிலும் கண் விழித்து நற்கருணை நாதரின் ஆசீர் பெறுவோம். வைகரையில் விரைந்து வந்தே பூசை காண்போம், தேரடி பூசை காண்போம். 10ஆம் நாளிலே பகலிலே பசியார அனைவருக்கும் உண்டு அன்னதானம். இரவிலே பெரிய தேரிலே அன்னையை வைத்தே வணங்கி பாங்காய் கொடியிறக்கி பத்திரமாய் பூட்டி வைப்போம். அவள் அருள் நலங்களையும் எம் எண்ண அலைகளையும் பகிரங்கமாய் சொல்லி வைப்போம். எம் நவநாளின் நினைவலைகளுக்கு செவிமடுத்த சொந்தங்களே, உங்களுக்கும் ஆசையாயிருக்கிறதா அன்னையை தரிசிக்க? வாருங்கள். அக்டோபர் மாதத்தில் மட்டுமல்ல, அனுதினமும் காத்திருக்கின்றாள் நம் அன்னை. ஜெயம் தரும் ஜெபமாலை தாயின் ஜெபத்தால் ஜெயித்திடுவோம் நாம் உலகை, ஜெயித்திடுவோம். மரியே வாழ்க. புனித ஜெபமாலை அன்னையின் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா நல்லநாளிலே யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பழைய கோவில் பங்கு இறை சமூகத்தின் சார்பாக எங்களது திருவிழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த திருத்தலத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த திருத்தலம் பழைய கோவில் என்றும், தூய வியாகுல அன்னை ஆலயம் என்றும், புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் என்றும் 3 பெயர்களை கொண்டு வழங்கப்படுகின்ற குட்டி ரோமாபுரியாக இந்த பங்கு திகழ்கிறது. 3 பெயர்களை கொண்டிருந்தாலும் பங்கின் பாதுகாவலியான தூய ஜெபமாலை அன்னைக்கு இந்த நாளிலே விழா எடுத்து மகிழ்ந்து இன்றைய நாளில் திருக்கொடியினை இறக்கம் செய்து திருவிழாவை நிறைவேற்றி இருக்கின்றோம். அன்னைக்கு விழா எடுப்பது ஏன் என்ற கேள்வி பிற சபை சமூகத்தினரால் எழுப்பப்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது. அன்னை எங்கள் பாதுகாவலியாக இருக்கின்றாள். அன்னையை பற்றி பல இடங்களிலே திருவிவிலியம் கூறுகிறது. அருள்நிறை மரியே என்ற ஜபத்தை கூட சிலர் விமர்சிக்கிறார்கள். ஆனால் அந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியேல் தூதர் சொன்னதாக விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையே நாங்கள் ஜபமாக செய்து கொண்டிருக்கின்றோம்.
தொடர்ந்து அவர்களை வாழ்த்துகின்ற விதமாக நான்கு வரிகளை சேர்த்திருக்கின்றோம். ஆகவே அன்னைக்கு இந்த ஜெபத்தை கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்று நான் உணர்கின்றேன். தொடர்ந்து ஜெபமாலை ஒரு ஜெய மாலையாக திகழ்கின்றது. எப்பொழுதெல்லாம் நமக்கு தோல்வி ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஜெபமாலையை கையில் எடுத்தால் ஜெயம் நிச்சயம் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு. இந்த நம்பிக்கையிலே நாங்கள் ஜெபமாலை அன்னைக்கு ஆண்டுதோறும் 270 ஆண்டுகளாக விழா எடுத்து திருத்தேரினை ஓட்டி மகிழ்த்து கொண்டிருக்கின்றோம். பழைய கோவில் என்ற பழைய கோவிலுக்கே உரித்தான இந்த பங்கு பெரிய தேரானது திகழ்கின்றது. 8 தூண்களையும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு 18 உயரத்திலே 8 அழகான பாசிகளால் கண்ணாடி மணிகளால் கோர்க்கப்பட்ட அசைந்தாடிகளை கொண்டு அன்னை அதில் வளர் வரும்போது இந்த ஜபம்தான் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. சூரியனைப் போல ஒளி நிறைந்தவளாய், சந்திரனைப் போல அழகு வாய்ந்தவளாய், போர் முனையிலே அணிவகுத்து நிற்கும் படைக்கலன்களைப் போல அச்சம் தருபவளாய் அன்னை அவள் இந்த தேரிலே எழுந்தருளி இந்த வீதிகளை வளம் வந்து அருள்பாலிப்பது நம் அனைவருக்கும் மெய் சிலிர்க்கத்தக்க வைக்க ஒரு நிகழ்வாக அமைகின்றது. அந்த நேரத்திலே அன்னையோடு மனதுருக்கத்தோடு மன்றாடுபவர்கள் எவருக்கும் அன்னை பரிந்து பேசி அனைத்தையும் பெற்றுத் தருவாள் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் உண்டு. பாராளும் எம் தாயே ஜபமாலை மாதாவே, தாராயோ உன்னருளை தஞ்சமம்மா உன்மடியே, தஞ்சமம்மா உன்மடியே. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த பழைய கோவில் என்பது வரலாற்று சிறப்புமிக்கது. இது வீரமா முனிவரால் கட்டப்பட்ட இந்த திருத்தலம். இதை 270 ஆண்டாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். பிள்ளைகள் பேருக்காக, பிள்ளை பேருக்காக இங்கு வேண்டி வருவார்கள். அதற்காகவே இந்த மாதாவிற்காக பிள்ளைக்குட்டி மாதா என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இந்த வரத்திற்காகவே இங்கு வரும். மதம் மொழி எதுவுமே பாராமல் அனைவரும் இங்கு வருவார்கள். எனவே இந்த மாதாவிற்கு பிள்ளைக்குட்டி மாதா என்று ஒரு பெயர் சிறப்பாக உண்டு. பாடகர் குழுவில் இருக்கிறேன். இந்த பழைய கோவில் பங்களில் ஒரு உறுப்பினராக நான் பாடகர் குழுவில் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமாலை மாதாவிற்காக ஒரு சிறு பிரார்த்தனை, சிறு மன்றாட்டு செலுத்தி அவரிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் தருபவள் அந்த அன்னை என்று நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இதை தெரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு அதன் அருளை பெற்று செல்ல உங்களை அன்போடு இந்த திருத்தலத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிமையான நன்னாளிலே உங்கள் அனைவரையும் பழைய கோயிலின் இறை சமூகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எம் பழைய கோயில் பங்கு திருச்சி மறை மாவட்டத்தில் மிகவும் பழமையான ஒரு சிறப்பான பங்கு என்று சொல்லலாம். சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படும் திருச்சி மறை மாவட்டத்திலே இந்த தூய வியாகுல அன்னை ஆலயம், தூய ஜபமாலை அன்னை திருவிழாவை இந்த அக்டோபர் மாதத்திலே சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த இறுதி நாளில் தேர் பவனி மிகவும் அருமை. நீங்கள் மாதாவிடம் என்னென்ன வரம் கேட்டாலும் அதை அனைத்தையும் கிடைக்கும் என்ற இயேசுவின் மீதும் மரியாவின் மீதும் பக்தியிலும் சிறப்பான முறையில் வளர இந்த பங்கில் என்னுடைய திருவிழாவின் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நீங்களும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் 10 நாட்களில் சிறப்பாக கலந்து கொண்டு இறைவனின் ஆசிரை மென்மேலும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் மீண்டும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். இரு இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இதோ மரியனின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பழைய கோவிலுடைய திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். நானும் இங்கு வாழ்ந்த ஒரு காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் இந்த மரிய அன்னையின் வழியாக நானும் பெற்றுக்கொண்ட கொடையை இந்த தேவ அழைத்தின் வழியாக நானும் இந்த பழைய கோவிலே வளர்ந்த அருள்காவலின் வழியாக உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு அழைப்பு. தேவ அழைத்தல் என்பது ஒரு கொடை. இந்த கொடையை நான் அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்டேன். இந்த அன்னை ஜெபமாலை அன்னை. ஒவ்வொரு நாளும் இந்த பாமாலையை சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். அதே போல நாமும் அதை தியானிக்கின்றோம். இந்த தேவ அழைத்தலில் நான் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றேனோ அதற்கு காரணம் இந்த அன்னை. அன்னையின்
உறவிலே ஜெபத்திலே இந்த ஜெபமாலின் வழியாக இந்த தேவாலயத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த தேவாலயத்திலே இன்னும் இந்த பங்கிலிருந்து வர வேண்டும். தேவாலயத்தல் அதன் வழியாக அன்னையின் புகழை உலகெங்கும் பறைசாற்றிட உங்களுக்கு ஒரு அழைப்பு. அன்னையின் புகழ் மாலையாக அனைவரும் வாழ்ந்திடுவோம். அனைவருக்கும் 270ஆம் ஆண்டு ஜபமாலை அன்னை திருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கத்தோலிக் சங்கம் பழைய கோயிலிலிருந்து நாங்கள் உங்களை சந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த சங்கமானது திருச்சபையிலே ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தினால் கத்தோலிக் சங்கம் என்பது எங்களுடைய பங்கில் பங்கு தந்தை மூலமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல பணிகளை இறை பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அன்னையின் விசுவாசத்தை நாங்கள் என்றென்றும் பரப்ப இந்த கத்தோலிக் சங்கம் மூலமாக இந்த பங்கிற்கு எங்களுடைய அடித்தளம் என்றென்றும் அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த 270ஆம் ஆண்டு சிறப்புமிக்க இந்த வீரமாமுனிவர் கட்டிய இந்த திருக்கோவிலிலே நாங்கள் இந்த சங்கம் இருப்பதால் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அன்னையின் அருளையும் இயேசுவின் வல்லமைகளெல்லாம் பெற்று இந்த இடத்திலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். வருடா வருடம் மக்களுடைய கூட்டங்கள் அலைக்கடலென திரண்டு வருவோம். இந்த ஆலயத்திலே இந்த திருவிழா ஒரு சிறப்புமிக்க திருவிழாவாக அமைந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக் சங்கத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் பங்கை சார்ந்து மருத்துவ பணி, களப்பணி போன்ற பணிகளை எல்லாம் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 270ஆம் ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு இங்கே பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் 270ஆம் ஆண்டு ஜபமாலை அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.